ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கொலையுதிர் காலம் படத்துடைய ட்ரைலர் லான்ச்சில் நயன்தாரா பற்றி ஆபாசமான கருத்துக்களை சொன்ன ராதாரவிக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன், ராதாரவியுடைய சகோதரி ராதிகா, அவருடைய மகள் வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னு பலரும் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விழாவில் ராதாரவி என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளவு நாள் தம் கட்டுறாங்க, அதுவே பெரிய விஷயம். அவங்களை பத்தி வராத செய்தியெல்லாம் இல்லை, அவ்வளவு செய்தியை தாண்டி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே நாலு நாளைக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்க, உப்புவாங்க. அதனால இப்ப அவங்க வந்து பிரமாதமா நடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. நயன்தாரா வந்து பேயாவும் நடிக்கிறாங்க, அந்த பக்கம் போய் சீதாவாவும் நடிக்கிறாங்க, சீதாவா நடிக்கிறாங்க. இங்கெல்லாம் சாமி வேஷம் போனோம்னா கே விஜய் அம்மா தான் தேடுவாங்க. இப்ப அப்படி இல்லை, யாருனாலும் போடலாம் சாமி வேஷம். ஏன்னா கும்பிட பார்த்தவனும் கும்பிடுறவங்களையும் போடலாம், பார்த்தவனும் கூப்பிடுறவங்களையும் போடலாம். ஏன்னா கும்பிட பார்த்தவனும் கும்பிடுறவங்களையும் போடலாம், பார்த்தவனும் கூப்பிடுறவங்களையும் போடலாம். இல்லை இல்லை, இப்படி ஆயிடுச்சு, அதனால நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்ல. இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கிற இயக்குனர் விக்னேஷ் சிவன், ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு, அவருடைய வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் ரொம்ப அருவறுப்பா இருக்கு. தன் மீதான கவனத்தை ஈர்க்கவே ராதாரவி இப்படி பண்ணிட்டு இருக்காரு, மூளை இல்லாதவர். அந்த குப்பை கருத்தை கேட்டு கூடியிருந்தவங்கலாம் கைத்தட்டி சிரித்தது இன்னும் அருவறுப்பாக இருந்துச்சு. இதுதான் ஒரு படத்தை விளம்பரம் செய்கிற விதம் அப்படின்னா, இது போன்ற நிகழ்ச்சிகளிலிருந்து விலகிறது தான் நல்லது. என்ன நடந்தாலும் அவர் மேலே நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்களோ அல்லது வேறு எந்த சங்கத்தை சேர்ந்தவங்களோ நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இது ஒரு பரிதாபமான நிலை அப்படின்னு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் இந்த பேஜ் தொடர்பாக ராதாரவியுடைய சகோதரியும் நடிகையுமான ராதிகா சரத்குமார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம துறையில் இருக்கிற அர்ப்பணிப்பான ஒரு சில நடிகைகளில் நயன்தாராவும் ஒருத்தர். அவரை எனக்கு நல்லா தெரியும், அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் இந்த மாதிரி கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். வீடியோவை நான் முழுசாக பார்க்கல, ஆனால் ராதாரவியை இன்றைக்கி நான் மீட் பண்ணேன், அவர் பேசினது முற்றிலும் தவறு அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ராதிகா சரத்குமார் தெரிவிச்சிருக்காரு. ராதாரவியுடைய பேச்சு பற்றி வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருனா, பெண்களை அசிங்கப்படுத்துறது, பெண்களை பற்றி அருவறுப்பான கமெண்ட் அடிக்கிறது, பெண்களை இழிவுபடுத்துறது, பெண்களை காட்சி பொருளாக பயன்படுத்துறது எல்லாம் இந்த திரைத்துறையில் ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு. திரைப்பட சங்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது எல்லாமே சில ஆணாதிக்கவாதிகளால் நடத்தப்பட்டுட்டு இருக்கு. அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, பெண்களை ஆதரிக்கிறது மாதிரி நடிப்பாங்க, ஆனால் நிஜத்தில் இவங்க ஏதோ ஒரு வகையில் திரையிலையோ இல்லைன்னா வாழ்க்கையிலையோ பெண்களை இழிவுபடுத்தும் சூழ்நிலைக்கு பங்காற்றி இருப்பாங்க அப்படின்னு வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் நயன்தாராவுடைய அன்அஃபீசியல் தயாரிப்பு நிறுவனமான கேஜிஆர் ஸ்டுடியோஸும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இனி கேஜிஆர் தயாரிக்கிற எந்த படத்துலையும் ராதாரவி இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் சங்கம் ராதாரவி மேலே கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க.